ஓகே நம்முடைய கண்களை மூடுவோம் பாடத்திற்கு போவதற்கு முன்பாக அதேவனுடைய உதவியோடு கூட நம்ம பாடத்தை கடந்து செல்வோம் எங்கள் பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று அறிஞ்சிருக்கிறோம்ப்பா நாங்கள் ஜீவனோடு இருப்பதற்காக நிந்தைகளை சுமந்தவர் நீர் உம்முடைய பாதங்களிலே நாங்கள் மண்டிடுகிறோம் கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவி அமீன் மார்க்கு புஸ்தகத்தை குறித்ததான ஒரு பாடத்தை நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பனிரெண்டாவது பாடம் இல்லைங்களா எல்லாட்டையும் இருக்கா பனிரெண்டாவது பாடம் பனிரெண்டாவது பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி போன வார பாடத்தில் படித்தது எதாவது ஞாபகம் இருக்குங்களா லாஸ்ட் வீக் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா லெவன்த் லெசன் என்னம்மா கைதும் விசாரணையும் என்ற தலைப்பில் நம்ம என்ன பண்ணோம் நம்ம படித்தோம் இன்னைக்கு கைது முடிஞ்சு விசாரணை என்ன பண்ணிட்டு இருக்கு நடந்துட்ட பிறகு என்ன நடக்கு அப்படின்ற சம்பவத்தை நம்ம நம்ம படிக்க போகிறோம் தொடர் விசாரணைகள் விசாரணை சிலுவையில் அறையப்படுதல் அல்லைங்களா இது என்ன பாடத்தை நமக்கு கற்றுத்தருது அப்படின்னு தான் என்ன பண்ணோம் தெளிவாக இந்த பாடம் போது நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம பக்கம் எவ்வளோதான் நியாயம் இருந்தாலும் விசாரணையில் நியாயம் கிடைக்க என்ன பண்ணக்கூடாது யோசிக்க கூடாது இல்லைங்களா கிறிஸ்துவை போல ஒரு நல்லவர் இருந்திருப்பாரா கிறிஸ்துவை போல் ஒரு நல்லவர் இருந்திருப்பாரா இல்லை கிறிஸ்துவை போல பாவம் அரியாத ஒரு யாரா இருந்திருப்பாங்களா இல்லைங்களா அவடைய பிறப்பு அல்ல அவருடைய வளர்ப்பு அல்ல அவடைய செயல்கள் பாவம் அல்ல அவருடைய சிந்தைகள் பாவம் அல்ல ஆனாலும் விசாரணையில அவருக்கு என்ன கிடைக்கல நம்ம நமக்கு அதான புலம்புல அதிகமா இருக்கும் நமக்கு என்ன புலம்புல அதிகமா இருக்கும் நான் ரைட்டு நான் ரைட்டு இது வரைக்கும் போவோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஒரு பொழுதும் நான் ரைட்டா இருந்தாலும் பரவாயில்ல ஏ ஆண்டு சித்தம் செயல்படணும் அப்படின்னு நம்ப மாட்டோம் யோசிக்க மாட்டோம் அப்படிதானே அப்ப வேதம் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்க விரும்புது அப்படின்னா கிறிஸ்துவின் மூலமா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணோம் வர்றோம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம இந்த லெசன் போது நம்ம பண்ணலாம் ஒன்றும் அப்படி அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் அதிகமாக படிக்கலாம் அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் நியாயம் கிடைக்காம ஆனா விசாரணை போகும் விசாரணை போயிட்டே இருக்கும் ஆனால் நியாயம் என்ன பண்ணாது நமக்கு அதிகமா இருக்க சான்ஸ் இருக்காது அதை நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் சாரி அல்லைங்களா இன்றைக்கி மெயினாக நம்ம என்ன புக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா மார்க்கு புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முழுவதுமாக நம்ம மனப்பட போகிறோம் நம்ம படிக்க போகிறோம் சாரி மனப்படனும் யாரா சொல்ல முடியுமா ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏட்டா அடுத்த வாரம் சொல்லணும்ல தேர்ட்டின் சப்த் எல்லாம் சொல்லணும் இல்லையா இல்லையா பட் அப்பப்போ படிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அம்மா சொல்லுங்கம்மா ஒன்பதாம் மணி நேரத்தில் என்னங்களா ஏசு என்ன பண்ணாருங்களா ஏசு ஏலோகிம் எலோ லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்ன அர்த்தமா அவர் யாரு நல்லா நல்லா நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் படித்து பாருங்களேன் இல்லைங்களா எப்படி இருக்கும் ஒரு பலமானவங்க வசதி படைத்தவர்கள் ஒரு மேலானவர்கள் இல்லைங்களா கதறுகின்ற பொழுது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல கஷ்டமாக இருக்கும்ல அல்லைங்களா அப்போ இங்கே தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே கதறுன்ற ஒரு சம்பவத்தை என்ன பண்ணுறாரு மார்க்கு பதிவு பண்றாரு அவர் எப்படி பண்றாருன்னா ஒன்பதாம் மணி நேரத்திலே நேரத்தை குறிப்பிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு எதுக்கு நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்தி சந்தி பலின்னு இருக்குல்ல ரெண்டு பலி ஆசிரியர் குடாரத்தை பற்றி படித்தோம் இல்லையா ஆசிரியர் குடாரத்தில் பலி பிடித்த குறித்து படித்தோம் இல்லைங்களா அதில் ரெண்டு பலி செலுத்தணும் எத்தனை பலி செலுத்தணும் ரெண்டு பலி செலுத்தணும் ஒரு பலி அந்தி சந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் காலை மாலை இல்லைங்களா அதற்காக ஆயத்து மாலை பலி செலுத்த வேண்டிய அந்த அதற்காக ஆயத்தப்படுத்துகின்ற நேரம் இல்லைங்களா அந்த நேரத்தில் எங்க நம்ம பார்க்கறோம் எசு ஏலோ ஏலோ லாமா சபஸ்கானி அப்படின்னா இது என்ன மொழி இது இது கிரேக்கா ஈப்ருவா இல்லை ஆடமிக் மொழியா இல்லை ஷெஃபினியா மொழியா என்ன மொழி இதெல்லாம் என்ன அரபிக்கா அரமிக் அல்லைங்களா நிறைய அந்த காலத்தில் நிறைய பாஷைகள் வந்து இந்த மொழியை பற்றி நம்ம நீங்கள் பேசலை ஆனால் இது என்னென்னா அரமிக் ஜீசஸ் அவங்க பேசிய அந்த அந்த காலத்தில் பேசிய மொழி இல்லைங்களா வேதாகமத்தில் நமக்கு தானியல் புஸ்தகத்தில் அப்படி என்ன பண்ணோம் நம்ம பார்க்க முடியும் சில இடங்கள்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு இந்த அராமிக்க மொழி ரொம்ப அதிகமாகல ஓரளவுக்கு பயன்படு கொஞ்சமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இந்த இடம் என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன என் தேவனே தேவன் கைவிடுவாரா சொல்லுங்க எத்தனை பேர் தேவன் கைவிட்டிருக்கிறாரு பேசுங்க தேவன் கைவிடுவாரா எத்தனை முறை தெய்வம் உங்களை கைவிட்டிருக்கிறாரு தீபா சிஸ்டர் எஸ் சிஸ்டர் ஆ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எல்லா வேதத்தில் வசனங்கள் இருக்கு நமக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் என்ன ஆகும் கைவிட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிதானே நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா அந்த வேத வசன ஞாபகம் வராது நம் அது பதில் தாமதிக்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் ஃபீலிங் வந்துடும் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடும் என்னடா உண்மையிலே நான் எதை சொல்லுவாங்க இல்லையா நான் தான் கடவுளை வணங்குறேன் நான் தான் முதல் நிற்கிறேன் நான் தான் ஆலயத்தில் இருக்கிறேன் ஆண்டவருக்கு எதையும் நான் குறைக்கிறதில்ல எல்லாவற்றையும் கொடுத்துட்றேன் ஆனால் என்ன நடக்குது கை விட்டாரு நீங்க நிறைய பேர் ஏன் கடவுள் இல்லை அப்படின்னு போயிடுறாங்க அப்படின்னா ஏன் ஆலயத்தை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா ஏன் விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லாஸ்டா ஃபைனலாக கடவுள் தன்னை என்ன பண்ணிட்டாரு கைவிட்டாரு அதுக்கப்புறம் அப்படி சொன்ன கைவிட்டாருன்னு ஒரு நினைப்பு வந்துட்டாலே என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக யார் கேப்சர் பண்ணிடுவா ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு இந்த வசனம் வந்து சாதாரண ஒரு வசனம் கிடையாது நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே கிறிஸ்து இந்த வசனம் சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய காரணங்களை சொல்கிறாங்க நிறைய காரணங்கள் உலக மற்ற இடத்துல பார்த்தோம்னா கிறிஸ்துவ பிள்ளைகள் சொல்கிற காரணத்தை நம்ம பண்ணி நிறைய பார்க்க முடியும் அதை தான் என்ன பண்ண போகிறோம் இதை மைய பொருளாக வச்சு தான் இந்த வாரம் நம்ம பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் மிக முக்கியமாக கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் சாதாரண ஒரு காரியத்தை சொல்ல முடியாது என்னென்னா விசாரணை இல்லைங்களா யாருக்கு விசாரணை நியாயாதிபதிக்கே விசாரணை ஏசி யாரு என்னமா அத இவரு சொல்லும் போது நல்லா இருக்கும் யோபு சொல்லும் போது எப்படி சொல்லுவார் அப்படின்னா அவர் நியாயத்தில் பெருத்தவர் எப்படிப்பட்டவரா அவருக்கு விவரம் சொல்ல முடியல ஒரு நீதிபதின்னு சொல்ல நிறைய நீதிபதி பார்த்திருப்பாரா நிறைய நீதிபதிகள் என்ன பண்ணுவாரு யோபு பார்த்திருப்பாரு ஏன்னா யோபு நிறைய நியாயம் விசாரிச்சிருக்கிறாரு நிறைய நீதிபதிகளை பார்த்திருப்பாரு இல்லை நியாயாதிபதிகளை என்ன பண்ணியிருப்பாரு பார்த்துருப்பாரு சொல்லுவாங்க இல்லைங்களா என்னென்ன பஞ்சாயத்து அதெல்லாம் ஆனால் அதோடு கூட தேவனை கம்பேர் பண்ண பிடிக்கல அதனால அவர் சொல்றாரு அப்படின்னா அவர் யார் அப்படின்னா நியாயத்திலே சொல்லுங்க நியாயத்திலே பெருத்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரியவர் இல்லைங்களா பெரியவர் அப்படின்னா அது பெருத்தவர் சொல்லிட்டா அதுக்கு கிலோ போட முடியாது அதுக்கு மேல வார்த்தை இல்லை கிரேட்டர் அல்லது எந்த வார்த்தை போடுறதுன்னு தெரியல பெரியவர் அவர் நியாயத்தில் அவர் கூட நிக்க யாருக்கும் அந்த உலகத்துல இல்லை இல்ல இவரை கொண்டு எங்க நிறுத்துறாங்க எங்க நிறுத்துறாங்க சில சமயங்களில் பாருங்க சில குற்றவாளிகள் தனக்காகவே வாதாடுவாங்க பார்த்துருக்குறீங்களா குற்றம் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தனக்காகவே வாதாடுவாங்க ஏன் அப்படின்னா குற்றம் செய்யணுன்றதுக்காகவே அந்த படிப்பை படிச்சாங்களா தெரியல தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த படிப்பை படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளை யாரு கைது நான் என்ன என்ன முடியாது யாரும் கைது செய்ய முடியாது எதுனா கைது பண்ணிட்டாலும் என்ன பண்ணுவாங்க அவரே அவங்களுக்காக வாதாடிடுவாங்க ஆனா இங்க ஒரு நியாயாதிபதி ஒரு நீதிபரர் குற்றம் செய்யாதவர் தனக்காக கூட என்ன பண்ணல அவர் வாதாடினாரா தனக்காக அவர் என்ன பண்ணலை வாதாடல் வாதாடல ஆனா அந்த விசாரணையில அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு செகண்ட்ல அவங்களுடைய எல்லா தவறுகளையும் என்ன பண்ண முடியும் அம்பலப்படுத்தியிருக்க படிச்சிருக்க முடியும் செஞ்சாரா ஆண்டவர் ஒரு ஸ்திரீய துரத்திட்டு வராங்க பாத்தீங்களா துரத்திட்டு வந்தாங்களா இல்லைங்களா கல்லெறிய ஓடி வராங்க நல்ல வேளை அந்த அம்மா வந்து கீழே விழுந்தது யார் காலில் ஆண்டுடைய காலில் வந்து விழுந்துட்டாங்க இல்லைங்களா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவர் நீ ஒரு நீதிபதியாக என்ன பண்ணுறாரு ஒன்று எழுதுறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன பண்ணுங்க அதை தனக்கு பயன்படுத்தியிருக்கலாம்ல என்னம்மா பயன்படுத்தியிருக்கலாமா அவரு பயன்படுத்தினாரா என்னம்மா இல்லை உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ ஆண்டவர் நடக்கிற அநியாயத்தை அவர்களுடைய விசாரணைய அவர்கள் தாறுமாறாக இருக்கிறத எல்லாம் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரிஞ்சோம் விசாரணை என்ன பண்ணார் ஆண்டவர் எதிர்கொண்டார் அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லை குற்றச்சாட்டுதல் இல்லைங்களா நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்கு அடுத்தவங்க மேலே எப்போ கோவம் வரும் நம்மள குற்றச்சாட்டம் போடுது அடுத்ததுனே எப்போ அடுத்தவங்க மேலே கோவம் வருமா எஸ்திரம்மா அடுத்தவங்க மேலே எப்போ கோவம் வரும் அநியாயமாக குற்றம் சொன்னாங்கன்னா என்ன வரும் நமக்கு பயங்கர கோபம் வரும்ல நான் எப்படி தெரியுமா நான் யார் தெரியுமா அவங்கள போய் கேட்டுப்பார் சொல்லுவாங்க என்ன நீ குற்றம் சாட்டுறியா நான் ஒரு போதகர் இல்லையா நான் தப்பு பண்ணுவேண்ணா ஏன்னாவது சொல்ல அண்ணா இங்கே என்ன பண்ணாங்க இயேசுவ குற்றம் சாட்டினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதோட விடலை கேலி செய்தாங்களா என்னங்களா நீங்கள் பொறுத்துக்கிங்களாம்மா சிஸ்டர் எல்லேன்னு சிஸ்டர் யாருன்னா கேலி செஞ்சாங்கன்னா பொறுத்துக்குவீங்களா என்ன ஆகிடும் பிள்ளைங்க விளையாட்டுக்கு எதனா சொன்னாலே என்ன பண்ணாது நான் ஒரு அம்மா அம்மா வாச்சே நீ எப்படி என்ன பண்ணலாம் சொல்ல அப்படி தானே வரும் யாருன்னா கேலி நம்மளை பண்ணாங்கன்னா நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே பாருங்கள் உலக ரட்சகரை என்ன பண்ணுறாங்க விசாரணை அதில் குற்றச்சாட்டுகள் அதில் கேலி வேற எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நான் யோசிச்சு பண்ணல அது அப் எப்போன்னா நீங்கள் அந்த நிலைக்கு வந்துருங்க அந்த கிறிஸ்துவை கேலி செய்கிற கொடுத்துரும் நீங்கள் இருக்கிற மாதிரி இப்போ பாருங்களேன் கிறிஸ்துவை அவர் எப்படி தாங்கினார் அப்படி இதை பண்ண முடியும் அது மாத்திரம் இல்லை லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அவரை சிலுவில் அரையிறது மரணம் அடக்கம் இதை பற்றி தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம பேச போகிறோம் அப்போ இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா தமிழை சொல்லுவாங்க வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குது அதில் தமிழ் படித்தவங்களுக்கு என்ன பண்ணோம் தெரிய நினைக்கிறேன் தெரியுமா வஞ்சக புகழ்ச்சி அணி என்ன தெரியுமா நாங்களா புகழ்ற மாதிரி அவங்கள ஏசறது ஏசுறதுன்னா தெரியுமா திட்டுறது ஆனா புகழ்ற மாதிரி பெருமையாட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொத்துன்னு கீழே தள்ளுற மாதிரி என்ன பண்ணுவாங்க தள்ளி விட்டுருவாங்க இதுதான் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல என்ன பண்ருக்குன்னு அது தெரியல இங்கிலீஷில் அது என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில அப்போ வஞ்சக புகழ்ச்சி அப்படின்னா இது என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு காரியத்தை கொடுத்து பேசும் ஒரே ஒரே வார்த்தை தான் அது ரெண்டு காரிய அர்த்தம் என்ன பண்ணாம் ரெண்டு நிலையில் அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா ரெண்டு அர்த்தங்கள் அதில் இருக்கும் இன்னொன்று என்னன்னா இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணான் முரண்பாடு அல்லது வேறுபாடுகள் என்ன பண்ணான் இருக்கும் முரண்பாடு இருக்கும் வேறுபாடு இருக்கும் அதுக்கு அடுத்தது என்னன்னா யாருக்கு சொல்கிறோமோ அது அவங்களுக்கு என்ன பண்ணாதே புரியாது யாருக்கு சொல்கிறோமோ அவங்களுக்கு என்ன பண்ணாதே புரியாது இப்போ இந்த நிகழ்வுகள் இந்த இலக்கியம் மார்க்கு என்ன பண்றாரு இங்கே இருக்கிறத நமக்கு சுட்டி காட்டுறாரு ரெண்டாவது இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளா இதுக்கு உதாரணமாக பிளாத்திட்டு போகிறாரு ஆண்டவர் இல்லையா பிளாத்திட்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு நீ யூதருடைய ராஜாவா அல்லா ஏன் இந்த கேள்வி கேட்குறாரு குற்றம் சாட்டினவங்க என்ன சாட்டியிருப்பாங்க இன்னைக்கு எல்லாம் பயங்கரங்க அரசாங்கத்தில் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் உங்களை உள்ளத்துக்கு போடணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அழகா செட் பண்ண முடியும் கேஸை நாலு சாட்சி நான் எங்கேயாச்சும் நீங்கள் சென்னை பக்கம் போகலனாலும் சரி சென்னையில் பார்த்தேன் இவங்க இவ்வளோ வாங்கினாங்க இந்த நிலை வந்தது தூக்கி உள்ளே போடு என்ன பண்ணுவாங்க நாலு பேர் சாட்சி தூக்கி அதிகாரம் பவர் தூக்கி உள்ளே போடுவாங்க வெளியே வர முடியாது பெரிய பெரிய ஆட்களே அப்படி தான் உள்ளே போயிடுறாங்க உங்களுக்கு என்ன என்னவனாலும் நடக்கலாம் நீங்கள் நல்லவனாக தான் நல்லவனாக இருந்தாலும் உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க காலி பண்ணிவிடுவாங்க அந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்துகிட்ருக்குறோம் ஏட்டா கிறிஸ்துவ காலி பண்ண உலகம் தானே இது கிறிஸ்தவையே என்ன பண்ணாங்க உள்ள போட்ட உலகம் தானே இப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ன சொன்னா ராஜாவுக்கு கோபம் வரும் என்ன சொன்னா அதிகாரிக்கு என்ன பண்ணான் கோவம் வரும்னு தெளிவா என்ன பண்ணாங்க தெரிஞ்சாங்க அப்ப ராஜா அந்த அந்த பிளாத்து அந்த கேள்வியை கேட்கறாரு அப்படின்னா என்ன கேட்கறாரு நீ யூதருக்கு ராஜாவானா ராஜாவான்னா அவங்க என்ன பதில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் குற்றச்சாட்டுகள் தன்னையே என்ன சொல்லிட்டு இருக்கிறான் ராஜா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இப்ப நம்முடைய கேள்வி கிறிஸ்து ராஜாவா இல்லையா என்னங்க நமக்கு தெரியுது ராஜான்னு அன்னைக்கு யூதர்களுக்கு என்ன பண்ணல ராஜாவா தெரியல அல்லீங்களா அப்ப இங்க ஒரு பிள்ளாத்து கேட்கிறார் அப்படின்னா நீ ராஜாவா அப்படின்னா ராஜா எப்படி ஏ ராஜாவா கேட்டாங்க அப்படின்னா யூதர்களுடைய அல்லது இசிறவர்களுடைய பழக்கம் ராஜாவை என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் செய்வாங்க ராஜாவை அபிஷேகம் செய்வாங்க அபிஷேகம் பண்ணாங்களா சவுல அபிஷேகம் பண்ணாங்களா அதுக்கப்புறம் வந்த எல்லா ராஜாவையும் அபிஷேகம் பண்ணாங்களா அப்போ ராஜாவா வரணும் அப்படின்னா அவர்கள் அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்போ அவருடைய கருத்துக்கள் என்ன பழையற்பாடு முழுத நீங்க வாசிங்க அப்படின்னா மேசையா யாராக வருவாரே எதிர்பார்ப்ப இருந்ததா மேசையா எதிர்பார்ப்பு இருந்ததா மேசையா என்ன அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போ மேசை என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் ராஜா மேசி அவங்களுடைய கான்செப்ட் என்ன அவர் மேசையாக வருவார் இந்த எல்லா எதிரிகள்ட்ட இருந்து என்ன பண்ணுவார் ஜெயித்து யூதர்களை மேலே வச்சு அரசாட்சி பண்ணி மற்றவர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவார் செயல்படுவார் அதுதான் அவங்களுடைய ஆசை அதுதான் அவங்களுடைய எண்ணம் அதுதான் அவங்களுடைய வேத புரிதல் புரியுதுங்களா அப்போ கிறிஸ்து யாரு மேசையா என்ன பதில் கொடுத்தாரு பிளாத்துக்கு ஆண்டவர் இந்த பதில யாரு கொடுத்திருக்கணும் யூதர்கள் என்ன பண்ணல ஏத்துக்கல அவங்க வஞ்சக புகழ்ச்சியா என்ன பண்ணாங்க கிறிஸ்து எந்த இடத்துல தான் ராஜான்னு சொல்லி இருக்கிறாரு அவன் வஞ்சக புகழ்ச்சியா கிறிஸ்துவ பார்த்து அவன் ராஜா ராஜா அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு மீனிங் யாருக்கு தெரியல சொன்னவங்களுக்கு தெரியல நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்டவருக்கு என்ன பண்ணல மீனிங் தெரியல ஆனா அங்க அவங்களால குற்றவாளி என்று விசாரணையில செய்யப்பட்டவருக்கு தெரியும் தான் எப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதி ராஜா என்று தெரியும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் தாங்கள் செய்கிறது இவர் தான் மேசையா அந்த மேசையாவை யார் பார்க்கறா பார்க்குறாரு அப்ப என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு கொடுக்குற பதில் எப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சீக்கிரமா நீங்க பார்ப்பீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவரை கேள்வி பண்ணும்போது என்ன பண்றான் வா என்ன பண்ணு இறங்கி வா அதுக்குமா சொல்றாங்க இவன் மற்றவர்களை என்ன பண்ணா மற்றவர்களை ஆனா இவனை ரசிக்க என்ன கிடையாது தன்னைத்தானே ரசிக்க இல்லாதவன் ம அது அர்த்தம் தெரிஞ்சுதான் சொன்னாங்களா இல்ல அர்த்தம் தெரியாம சொன்னாங்களா மற்றவனை அப்ப என்ன நமக்கு புரியுதல் அப்படின்னா அவர் ரட்சகர் என்பதே அவங்களை அறியாமலே என்ன பண்றாங்க அவங்க வாயிலே வருது அது வஞ்சக புகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு ஒருத்தி யாரு ரச்சகருக்கு ஒருத்தி யாரு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அறியாமலே வாயில் அவ சொல்றாங்க அவர் திராணி உள்ளவர் அவர் ரச்சிக்கிறவர் என்பதை என்ன ஒருவேளை ஆண்டு தன்னை தானே நமக்கு ரச்சிப்பதற்காக மற்றவங்களையும் நம்மளை ரச்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தவர் என்ன சுமந்த இறங்கி வராரு வராம இருந்தாரு நம்ம என்ன பண்ணிருப்போம் நான் யார் தெரியுமா அதான் திராணி என் திராணி தெரியுமா என் பலன் தெரியுமா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா என் பல பலன் எவ்வளோ தெரியுமா எல்லாத்தையும் காமிக்க நினச்சிருப்போம் அப்படி தானே ஒரு ஆளை டம்மி பண்ண ஒரு ஆளை வீழ்த்து எதிராலைய என்ன விதத்தில் நம்ம மெதிக்கலாம்னு நினச்சிட்டோமோ அப்படி மெதிப்பதற்கு என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாவற்றையும் யூஸ் பண்ணுவோம் அப்படி தானே அதிகாரம் சிதம்பத்தில் கடவுளை பேரை வச்சு அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணுவோம் இங்கே அப்படி தான் யூஸ் பண்ணாங்க என்ன பண்ணுறான் தேவாலயத்தை எடுத்து அவன் தனத்தானே தேவனுன்றான் இல்லையா அந்த ஆள் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஆண்டவரை குற்றச்சாட்டினார்கள் ஆனால் அது கிறிஸ்துவனுடைய மரணம் தான் வல்லமை வெளிப்படுகின்ற இடம் என்பது என்ன பண்ணாங்க மறந்து போனாங்க நாட்டிக்காவடம் தருவா பாடம் நீ யூதருடைய ராஜாவா என்னங்களா யாரு ராஜா யூதருடைய ராஜா இந்த பொந்தி பிளாத்து யார் அப்படின்னா ஒரு புரோஷாதியார் யார் யார் என்னங்களாம் இவர் யார் ஒரு புரோஷாதியார் நிறைய பேர் நிறைய விதமாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இவர் ஒரு யூத பெண் என்ன பண்ணார் திருமணம் செய்தார் அப்படின்ற வரலாறுலாம் இருக்குது நமக்கு என்ன பண்ண வேணாம் நம்ம அந்த அந்த வரலாறுக்கு போவேணாம் அல்லது இந்த பொந்தி பிள்ளாத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் சில சபைகளில் இவர் புனிதராக என்ன பண்ணுறாரு அவன் மனம் திருந்திட்டாரு புனிதராக போற்ற படுகிற படுகிறார்கள் அவர்களும் ஒரு அப்போஸ்டராக என்ன பண்ணாங்க மாற்றி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு இதில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பிரசங்கத்தில் நம்ம அங்கே போவோம்னா ஆனால் இங்கே என்ன நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிபி இருபத்தாறுலருந்து முப்பத்தாறு வரைக்கும் என்ன பண்ணார் யார் அரசாட்சி பண்ணது யார் கவர்னராக இருந்தது இவர் கவர்னராக யார் மூலியமாக அப்பாயிண்ட் பண்ணாங்க ரோமர்கள் மூலமாய் என்ன பண்ணாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க யாரு இந்த பிலாத்து இவர் நல்லவரா அப்படின்னா எனக்கு என்ன பைபிள் என்ன பண்ணலை நல்லவர் மாதிரி சொல்லலை பின்னாடி மனம் திருந்தினாரு அதை இது பண்ண அதை பண்ண என்ன சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம பார்த்துக்கலாம் சரி என்ன பண்ண பண்ணா இப்போ இவருக்கு என்ன இருந்தது இவர் பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு குற்றம் இல்லாதவரா பார்க்குறாரு குற்றம் இல்லாதரா பாக்குறாரா என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கணும் என்ன திருப்பி கொடுத்துருக்கணும் வேலை ஏன் ஏன் குற்றம் மற்றும் ஏன் தீர்ப்பு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அதுதான் உங்க வேலை நீதிபதியுடைய வேலை என்ன ஒரு அதிகாரியுடைய வேலை என்ன அப்படின்னா தான் கூட எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அதிகாரியுடைய வேலை கிடையாது தனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குற வேலை யாருடைய வேலை கிடையாது அதிகாரியுடைய வேலை கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுங்களா மெஜாரிட்டி தான் என்னது இன்றைக்கி மெஜாரிட்டி தான் நியாயம் இல்லைங்களா பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஆறு பேர் ரைட் அப்படின்ட்டாங்கன்னா தப்பு என்ன ஆகும் ரைட்டா மாறும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா தப்பும் ரைட்டாக மாறும் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது நியாயத்தை திருப்ப மிகுதியானவருடைய பச்சுதல் என்ன பண்ணாத சாயாதிருப்பாயாக உங்களுக்கு புரிஞ்சதா இருக்கா பைபிள் இருக்கா நியாயத்தை நீதிக்கேடு செய்ய நியாயத்தை புரட்ட மிகுதியான என்ன பண்ணாத நான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா யாத்ராமும் எக்ஸோடஸ்வெண்டி த்ரீ டூ தீமையை பின்பற்ற தீமை செய்ய திரளான பேர்களை பிற்பற்றாதிருப்பாயாக்க அப்படின்னா அர்த்தம்னா திரளான பேர்கள் ஒன்று நம்புறதுனால அது என்னவா உண்மையா ஆகாது இல்லை திரளான பேர்கள் செலக்ட் பண்ணதுனால உண்மையா அது இருக்காது அவர்கள் தீர்ப்பு கொடுத்ததுனால மெஜாரிட்டி தீர்ப்பு கொடுத்ததுனால என்ன இருக்காது அது உண்மையா இருக்காது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்போ வேதம் நமக்கு சொல்லுது இவர் என்ன பண்ணிக்கணும் யார் தலைமை யாரு நியாயத்திற்க வேண்டியது யார் அந்த காலத்தில் யூதர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது மரணாக்கினை கொடுக்க முடியாது வேதமும் அதுக்கு என்ன பண்ணலை அனுமதிக்கலை அநியாயமாக என்ன பண்ணக்கூடாது நியாயமான ஒருவரை மரண தண்டனைக்கு செலுத்த முடியாது இல்லைங்களா இப்ப இவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னா ரோமர்களுக்கு கீழே என்ன பண்றாங்க இருக்கிறதுனால அந்த அதிகாரம் மரணை தண்டனை கொடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கு ரோமர்களுக்கு தான் இருக்கு இல்லைங்களா தான் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆமாப்பா எங்க எங்களுக்கு படி எங்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு அதுல எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க யாருக்கு என்ன கிடையாது அதிகாரம் இல்லை அப்படி மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் ரெண்டு மூணு சாட்சிகள் என்ன பண்ணணும் சரியான சாட்சிகளாக இருக்கணும் அதை ஆராய்ந்து என்ன பண்ணணும் எடுக்கணும் அதுவும் கடவுள் அப்போ காண்டதுக்கு என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் இப்படிலாம் இருக்குது அதனால் ஆனால் ரோமர்கள் அப்படி கிடையாது ஏன்னா அவங்க அந்நியர்கள் அவர்கள் புரோஜாதியார்கள் அவர்கள் தீர்ப்பு சரியாக தவறும் அதிகாரம் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அது நடக்கும் அப்போ இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தன் தனியாலாக சிங்கிளாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும் அங்க நியாயத்தை சொல்லி அதன் மூலமாக வருகின்ற எதிர்ப்பையோ அல்லது மரணத்தையோ இல்ல அவஸ்தையோ பட்டிருந்தா அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்னா இவர் கொடுக்க வேண்டிய தீர்ப்ப என்ன பண்ணல மக்களுக்கு சாதகமாக்கி மக்கள் கையிலே கொடுத்துட்டாரு மக்களை கேட்கிறார் என்ன சொல்லுவாங்க அவ்வளோ கூட்டி அவ்வளோ அவளை அடிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் அடினால் சாதாரண அடி கிடையாதுங்க சாட்டையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொடுமனை பயங்கர அது ஏற்கனவே சிலுவில் அறிய போகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலுவையை சுமக்க வச்சு அது நிர்வாணமாக்கி என்ன பண்ணுவாங்க அவங்கள நடக்க விட்டு எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி அடி எப்படிப்பட்டிருக்கணும்னா சாட்டை அடியில் அந்த எண்டு இருக்குது தெரியுங்களா அந்த சாட்டையினுடைய எண்டில் இ இது கம்பிகள் கம்பிகள் இரும்பு கம்பிங்க இல்லை ஆணி இல்லை கண்ணாடி இல்லை எலும்புகள் எலும்பு துண்டுகள் இதெல்லாம் கட்டி அடிச்சு அடிச்சுனா அது அப்படியே இழுத்துட்டு வரும் எதை சரீரத்தை பிச்சு இழுத்துட்டு வரோம் எவ்வளோ கொடுமை பண்ணி ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க வழி நடத்துகிறாங்க அப்போ இது யாருடைய கொடுமை அப்படின்னா ரோமர்களுடைய கொடுமை ரோமர் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு யூதன் என்ன பண்ணக்கூடாது நிர்வாணமாக இருக்கக்கூடாதுக்காக தான் அவருக்கு ஒரு அங்கியை போட்டாங்க என்ன பண்ணோம் பார்க்குறோம் ஏன்னா இவங்களுக்கு மதத்துக்கு ரோமர்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுத்தாங்க அதனால தான் அவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அங்கேயே என்ன பண்ணாங்க போட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ என்ன பண்ணாங்க நினச்சி கூட பார்க்க முடியாத குடும்பங்க ஒரு உலக ரச்சக்கருக்கு இவங்க என்ன பண்ணாங்க அவ்வளோ செய்தாங்க ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவரை என்ன பண்ணியிருக்கணும் ராஜா ஏத்து ஆமாம் ஆனால் அப்படி கொடுக்கலைங்க ஆனால் தான் வேதம் சொல்லுது அவனுடைய சாப வித்தியாசமாக சொல்லுது புழு புழு பூத்து என்ன பண்ணா செத்து போனா அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு வேணாம் நம்ம இங்கே வந்துருவோம் சாரு இப்போ சனகரி அப்படின்னு ஒரு சங்கம் இருந்தது என்ன என்ன சங்கம் இது என்ன சனகரிப்பு சங்கம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சனகரிப்பு சங்கம் அப்படின்னா என்ன சனாகரிப்புனால் என்ன சங்கம் படிச்சிருக்கிறீங்களா பைப்பி எங்கன்னா பைபிளில் படிச்சுக்கிறீங்களா ஏற்கனவே பைபிளில் நீங்கள் வாசிங்கன்னா இருபத்தி ரெண்டு முறைக்கு மேலே என்ன பண்ணோம் இந்த சனகிரீப் அப்படின்ற வார்த்தைகள் வரதை நீங்கள் படிக்கலாம் இது எப்படிப்பட்டனா ஒவ்வொரு டவுன் வச்சிங்களேன் ஒவ்வொரு டவுன்லேயும் என்ன இருக்கணும் அப்படின்னா சின்ன சனாகிரீப் சங்கம் இதில் மெம்பர்ஷிப் எவ்வளோனா இருபத்தி மூணு பேர் மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க எத்தனை பேர் இருபத்தி மூணு ஏன் ஒற்றைப்படை எல்லாருக்கும் தெரியல ஒற்றைப்படை ஏன் ஒற்றைப்படைய இல்லைங்களா வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா என்னன்னா பத்து இருபது பேர்னா பத்து பத்து விழுந்துடும் இருபத்ரெண்டுனா பதினொன்று பதினொன்று விழுந்துடும் அதனால் ஒரு ஓட்டு எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன செனட்டரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நகரங்களில் என்ன பண்ணோம் டவுன்ஸ் அந்த மாதிரி இடத்துல இருக்கும் ஆனால் ஒரே ஒரு செனட்டரியன் அப்படின்னா எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ஒன்று இது கிரேட்டர் செனட்டேரியன் அப்படின்னுவாங்க இது எங்கே இருக்கும் அப்படின்னா எருசலேமில் இருக்கும் அப்படின்னா கீழ்கோர்ட்டு மேற்கோர்ட்டு கீழ்க்கோர்ட்டில் இந்த இருபத்தி மூணு பேர் சொன்ன அந்த தீர்ப்பு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் எங்கே கொண்டு போகலாம் எங்கே கொண்டு போகலாம் மேல் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மாறி இந்த சானிடரியன் இல்லைங்களா இது இங்கே இடத்துக்கு போன உடனே அவங்க தீர்ப்பு கொடுக்கணும் அவங்க தீர்ப்பு கொடுத்து அப்படின்னா கீழ்கோர்ட்டில் இருந்து மேல்கோர்த்து வரணும் மேல் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் தண்டனையை என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அது மரண தண்டனைன்னா அவங்க சொல்லிட்டாங்க எங்களால் முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த சனாகிரீப் சேர்ந்து பண்ணுறாங்க இன்னும் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா செனாகிரீப்பில் எழுவத்தோரு பேர் எழுவது அல்லது எழுவத்தோரு பேர் இப்போ இவங்க தீர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த எழுபத்தோரு பேரும் ஒரு தீர்ப்பு கூட ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் அவர் குற்றவாளி யார் குற்றவாளியா யார் குற்றவாளின்னு சொல்ல முடியும் சொல்லுங்க இப்போ இவன் சனாகிரி கீழ்கோட்டிலருந்து அவங்கள்ட்ட வரோம் அவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து இதை தீர்மானிச்சிட்டாங்க அப்படின்னா இதை மெஜாரிட்டி எப்படின்னா எழுபத்தோரு பேரும் என்ன பண்ணணும் அவர் தவறானவர் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கணும் அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஒருத்தர் கூட அவர் நல்லவர்னு சொல்லிட்டாங்கன்னா தீர்ப்பு மாற்றணும் இல்லை திரும்ப விசாரணைக்குள்ளே வரணும் திரும்ப அவருக்கு புரிய வைக்கணும் அப்போ சனாகரிப் சங்கம் முழுவதுமாக சேர்ந்தால் தான் என்ன பண்ண முடியும் ஒரே மாதிரி தீர்ப்பை கொடுக்க முடியும் அது மரண தண்டனையில் நம்ம தெளிவாக புரிஞ்சுத அப்படின்னா சாதாரணமாக ஒரு உயிரை எடுத்துட கூடாது இதுதான் நோக்கம் அவரெல்லாம் ஒற்றுமைப்படணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் சரியான தவறாக இருக்கணும் அப்போதான் இல்லைன்னா என்ன கிடையாது அப்படியே அவசியம் இல்லை நான் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா நான் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடந்தது கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்க சம்பவம் நடந்தது எனக்கு தெரியும் இப்படிங்களா ஒரு பத்து ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க அதை விசாரிக்கிறாங்க இந்த பத்து ஜட்ஜினுடைய இது எப்படி இருக்கும் தீர்ப்பு எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் ஒன்றா இருக்கணுமா இல்லை வித்தியாசப்படணுமா என்ன ஒன்றா தான் இருக்கணும் என்கிட்ட குற்றவாளின்னு தெரியும் அவனே என்ன பண்ணான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அவங்க தண்டனை எப்படி இருக்கணும் குற்றவாளி இல்லைனா தான் வேறுபடலாம் பார்க்கல நம்ம சொல்கிற வாதத்தில் வேறுபடலாம் இப்போ இந்த சன இந்த சனகிரீப் சங்கத்தில் இவங்க எல்லாம் என்ன பண்ணணுமா ஒன்றுபடணும் ஆனால் கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணல ஒன்றுபட்டாங்களா யார் வெளியே வந்தது அவர் அடக்கம் பண்ணும்போது யார் வந்து சரீரத்தை கேட்டது என்னங்களா உங்களுக்கு தெரியும் இல்லையா இங்க வந்துடும் பிளாத்துட்டு வந்துடுமே இப்ப அவங்க பழக்க வழக்கு என்ன பண்ணுமா யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணா ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஜனங்கள்ட்ட கொடு கொடுத்தா ஜனங்க என்ன பண்ணாங்க இயேசுவை சிலுவையில் அறையும் அப்ப அவங்களுடைய தேவனு அவங்களுடைய ஆண்டவரே அவங்க என்ன பண்ணல மூன்று வருஷமா என்ன பண்ணல புரிஞ்சுக்கல இதுல அவங்கள பழக்கமானவங்க யாரெல்லாம் இருப்பாங்களா கிறிஸ்துவுக்கு விரும்பிகள் யாருனா இருப்பாங்களா நீங்கள் பின்னாடி நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜனமும் அவரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலை முயற்சிக்கு முயற்சிக்கல அல்லைங்களா ரெண்டாவது ஒருத்தங்க வாசிங்க மார்க் பதினைந்து ஆறு என்ன என்ன வழக்கம் மறந்தது இப்போ பிளாத்து நினைச்சத என்ன பண்ண முடியல செய்ய முடியல அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க வேற வழி இல்லாமல் சிலுவையில் என்ன பண்ணி ஆகணும் அவரை அரைஞ்சு ஆகணும் அப்படி என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க தவறே இல்லாத ஒருவரை என்ன பண்ணுறாங்க அரைகிறாங்க ஆனால் ஆளுநர் யாரு பிளாத்து அவரை எப்படி பார்க்கறான் அப்படின்னா தவறு இல்லாதவர ஆனா அந்த மக்களுக்காக வந்தாரு அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க என்னங்க இயேசுவ குற்றவாளியா பாக்கறாங்க எவ்வளவு முரணும் இருக்குல்ல யாருக்காக வந்தாரோ அவங்க என்ன பண்ணலை அவர் தம் சொந்தத்திலே வந்தார் சொந்தமாக அவரை என்ன பண்ணலை ஏற்று கொள்ளவில்லை சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் யூதருடைய ராஜாவே வாழ்க யூதருடைய ராஜாவே வாழ்க்கை திங்கட்கிழமை பாடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம் இப்ப விதே விசேஷமா எவ்வளோ பேர் இந்த கொடுமையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நான் எப்படி அடிப்பாங்க நான் சொல்லிட்டேன் சாட்டையில வச்சு எப்படி அடிப்பாங்க அப்படின்னு தானப்பட்ட இறக்குனே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த ஒரு பட்டாளம் அப்படின்னா ஒரு ஆர்மி இல்லைங்களா அதில் ஏறக்குறைய இரநூறுலேருந்து அறுநூறு பேர் இருப்பாங்களாம் எதுக்கு பட்டாளம் அப்போ கிறிஸ்துவ சூழ்ந்து நிற்கிற அந்த போர் எவ்வளோ பேர் எப்படி கணக்கிடுறாங்க இரநூறுலேருந்து என்னங்க சார் சமயங்கள்ல கிராமங்களில் ஒரு திருட மாட்டிட்டான்னு வச்சுங்களேன் அவனை போட்டு கட்டிவிடுவாங்க பார்த்துருக்குறீங்களா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கிராமத்தில் எதனா மரத்தில் போட்டு கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அடி அடியை பார்த்துருக்குறீங்களா சின்ன பிள்ளையெல்லாம் வந்து எட்டி உதைக்கும் அதே அவனை கழட்டி விட்டு பாருங்கள் என்ன பண்ணாது பயந்து போய் வெளியே நிற்கும் அவனை கட்டி போட்டானா எல்லாம் நானும் ஒரு அடி அடிச்சிட்றேன் இங்கே இரநூறு போர் சேவர்கள் இல்லைங்களா இரநூறுலேருந்து அறநூறு போர் சேவர்கள் என்ன பண்ணாங்க எப்படியெல்லாம் அடிச்சிருப்பாங்க எவ்வளோலாம் வேதனை படிச்சிருப்பாங்க அப்படின்னு பண்ணுங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் அது இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களை அறியாமலே என்ன சொல்கிறாங்கன்னா அவரை யாரு சொல்றாங்க யூதனுடைய அதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க அவரை அவரை நிந்தித்தாங்க அவரை அடித்தாங்க அவருடைய மூஞ்சியில் என்ன பண்ணாங்க துப்பினார்கள் கேலி செய்கிற விண்ணமா என்ன பண்ணாங்க அவரை விழுந்து வஞ்சக அவரை கேலி வணங்கினாங்களாம் ஆனா எப்படிப்பட்டவர் அவரு உலக ரச்சகர் வேதம் சொல்லுது முழங்கால்கள் யாவும் என்ன பண்ணோம் முழங்கால்கள் யாவும் முழங்கணும் யாருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ஆனா இங்கே முடங்கினாங்க எப்படி அப்படின்னா வணங்குவதற்காய் அல்ல அவரை நிந்திப்பதற்காக அவரை கேள்வி செய்வதற்காக என்ன பண்ணாங்க விழுந்து வணங்கி அவரை துப்பி அவரை கேள்வி பண்ணாங்க அது என்னமோ கடவுள் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல ஏசாமி எப்படி எடுத்துலான்னு தெரில ஆனால் அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவங்க வணங்கும் பொழுது அந்த வணக்கத்தையும் எடுத்துக்கிட்டாருங்க என்னங்க அவங்க ஒருவேளை அவனுக்கு போலியா தோணலாம் அவனுக்கு அசிங்கமாக என்ன பண்ணலாம் கேலி நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அந்த வணக்கத்தையும் எடுத்துக்கிட்டு தான் ஆனால் சொல்லாரு பிதாவே தாங்கள் செய்கிறது வணங்குறாங்க ஆனால் என்னை தான் வணங்கணும் ஆனால் இவன் வணங்குறான் என்னை வணங்கக்கூடாதுன்னு என்னை கேலி பண்ணணும் என்ன பண்ணுறான் என்ன வணங்குறான் இப்போ நம்ம நான் அப்படி யோசித்து பார்த்தேன் நம்ம ஆண்டவரை வணங்குறோம் கேலி பண்ணுறதுக்காக வணங்குறம்மா இல்லை உண்மையிலேயே உணர்ந்து வணங்குறம்மா சொல்லு உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா உங்களுக்கு சிந்தமால் நம்ம நம்மளும் ஓய்வு நாள் ஆசிரிக்கிறோம் எதுக்குன்னு தெரியல இப்போ கடமைக்காய் வருகின்ற எல்லா ஆசிரிப்புகளும் கடமைக்காய் வருகின்ற எல்லா பாடல்களும் பாட்டு பாடுறோம் இல்லையா இல்லைங்களா உப்பு வித்து நேசுக்கே ஐ சரண்டர் ஆள் என்னத்தை சரண்டர் பண்ணியிருக்கிறீங்க ஒன்றும் கிடையாது ஆனால் ஐ சரண்டர் ஆள் ஐ சரண்ட் டைமே சரண்டர் பண்ணலை கடவுளுக்காக கடவுளுக்காக நேரத்தை கொடுக்கல பைபிள் வாசிக்க நேரம் கிடையாது ஜெவம் பண்ண நேரம் கிடையாது ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்க ஞானம் கிடையாது நம்மளை யாராவது சொல்லிட்டா பொறுமையாக இருக்க நமக்கு நேரம் கிடையாது இல்லைங்களா கோபம் பாவம் வைராக்கியம் அது இதுன்னு கண்டதத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு ஐ சரண்டரால் ஒப்புவிக்கிறேன் என்னங்களாம் ஏசு யாவையும் நான் ஒப்புவிக்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் அதுக்கு அந்த ரோம ரோம வீரர்களே பரவாயில்லப்பா அவனுங்க அவங்களும் விழுந்து வணங்கினேனங்க இல்லையா அவனுங்களே பரவாயில்ல போல இருக்கே ஏன்னா அவனுக்கு புரோஜாதியாக இருக்கோ அவனுக்கு தெரியல ஆனால் அவனுக்கு தெரிஞ்சே என்ன பண்ணுற என்னை நீ ஏமாத்துறிய பாட்டு நோய் ஏமாத்துற இல்லையா ஆராதனையில் ஏமாத்துற எனக்கு நீ உண்மையிலே உள்ள திறந்து என்ன பண்ணுறதில்லை உண்மை செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் யோசித்து பாருங்களேன் இங்கே வேதம் வாசிக்கலாமா மார்க் பதினைந்து இருபது நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவங்க ரோமருடைய பழக்க வழக்கங்கள் அவங்கள அவங்களை நிர்வாணப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் சிலுவையில் என்ன பண்ணுவாங்க அரைவாங்க ஒரு யூதர் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு சிலாக்கியம் என்ன சிலாக்கியம் தெரியுமா அங்கேயே போட்டுக்கலாம் அந்த அங்கேயும் எங்கே போனவொடனே கழட்டிட்டுட்டாங்க சிலுவையில் அந்த அங்கே போனவொன்னே அந்த அங்கேயும் கழட்டி எடுத்துட்டாங்க இப்போ எவ்வளோவுக்கு கூட்டுமை எவ்வளோ வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படி நம்ம என்ன பண்ணோம் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரச்சிக்க கூடியவர் என்ன பண்ணாரு எல்லாவற்றையும் தாங்கி இருக்கிறது நம்ம பண்ண முடியும் நம்ம பார்க்க முடியும் நம்ம அடுத்திருவோம் நமக்கு கொஞ்சம் அடுத்த செவ்வாய்க்கிழமை பாடம் சிலுவையில் அறையப்படுதல் அல்லங்களா சிலுவையில் அறையப்படுதல் நம்ம அதை நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய வசத்தை நம்ம பண்ணாங்க சீட்டு போட்டு எடுத்தாங்க இது தீர்க்குதர்சனமா தீர்க்கசனம் இல்லையா சங்கீதம் வாசிக்கலாமா சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு சங்கீதம் டொண்ட்டி டூ பதினெய்டின் எழுதும் போது எழுதுவார் அல்லைங்களா அவர் பட்ட பா அடிகளை எழுதுவார் ஒன்று குறைய ஐந்து முறை என்ன பண்ண நாற்பது அடிகள் வாங்கினேன் கப்பல் சேதங்கள் பசி பட்னி நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருப்பாரு எழுதியிருப்பார் பவுல் எழுதியிருக்கிறாரா எழுதியிருக்கிறாரா எடுத்து வாசித்து பாருங்கள் கட்டாயமாக இது எட்டாவது அதிகாரி இப்போ வேணால் நீங்கள் வீட்டில் ஒரு எட்டாவது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்னா நான் நிர்வாணப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு பவுல பசத்தில் இல்லைங்களா ஏன்னா அவமானப்படுத்துகிறதுக்கு அந்த கால இந்த காலத்தில் அது நடக்குது நவீன காலத்தில் நடக்குதா நீங்கள் நார்த் இந்தியாவெல்லாம் சில போதகர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவர்களை கொடுமைப்படுத்தி அடிக்கின்ற பொழுது அவர்களை குடும்பமாய் நிர்வாணப்படுத்தி என்ன பண்ணாங்க அடிச்சிருக்கிறாங்க ஏன் சமீபத்தில் மணிப்பூர் மணிப்பூர் சம்பவம் அப்போ மனுஷன் புத்தி என்ன பண்ணலை அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்திலையும் சரி மனுஷ புத்தி என்ன பண்ணலை மாறலை அதை தான் ரட்சகருக்கு என்ன பண்ணாங்க பண்ணாங்க ஆனால் அது ஏற்கனவே ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார் இப்படிலாம் நான் கடந்து போவேன் இதெல்லாம் என்ன பண்ண நான் கடந்தே போவேன் தான் ஆண்டவர் தெளிவான அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் கேலி செய்தாலும் அங்கிருந்த ஆட்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவர் கிண்டல் செய்யப்பட்டவராய் கேலி செய்யப்பட்டவராய் பாரத்தை சுமக்கிறவராய் இருந்தாலும் அதன் மூலமாய் ஆண்டவர் ரகசியமான அல்லது வெளிப்பாடை என்ன பண்ணார் ஆண்டவர் வைத்திருந்தார் சொல்கிறாங்க ஏட்டா இது வரைக்கும் கர்த்தர் அல்ல மனுஷகுமார் என்ன பண்ணல நமக்கு சொல்லணும்னாலும் இப்ப என்ன பண்றாரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவர் யார் அப்படின்றது சாட்சி நமக்கு சொல்றாங்க வாசிக்கலாமா பதினைந்து முப்பத்தொன்னு பதினைந்து முப்பத்தொன்னு யார் பிரயாசம் பண்ணாங்களா என்னங்களா நல்லா யோசிக்கணும் ஏன் நல்லா புரிஞ்சுங்க பிரதான ஆசாரியர் அதுக்கப்புறம் வேத பாதகர் வேதம் தெரிஞ்சவங்க மேசியா வருவாரு இல்லை சங்கீத புஸ்தகம் தெரிஞ்சவங்க அப்படி தானே இருப்பாங்களா அடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் வாசித்திருப்பாங்களா இவங்க தரிசனம் தெரிஞ்சவங்க திருகசனம் தெரிஞ்சவங்க வேத தெரிஞ்சவங்க ஆனா என்ன எப்படி செயல்பட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணாங்க செயல்பட ஆரம்பித்தார்கள் நம்ம புதன்கிழமை படத்துக்கு வந்துடுவோம் டைம் ஆயிட்டிருக்கு இருக்கு தேவனால் கைவிட படுதல் இல்லைங்களா தேவனாய் கைவிட படுதல் அப்படின்ற நிலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே வரும்பொழுது நமக்கு தெளிவாக சொல்லுது ஆண்டு என்ன பண்ணாருங்க சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க கொடுமைகள் யோசித்து பாருங்களேன் என்ன நான் சொன்னேன் சின்ன சானிட்டேரியன் அங்கே போய் அந்த இருபத்தி மூணு பேர் தீர்ப்பு கொடுத்து அது அங்கே சரியில்லைனா எங்கே வரணும் இந்த எழுபத்தி மூணு பேர்கிட்ட எழுபத்தி ஒரு பேர்கிட்ட வரணும் இவங்க தீர்ப்பு கொடுக்க எவ்வளோ 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 ஆகும் எப்படிலாம் விசாரிக்கணும் ஆனால் கிறிஸ்துவை சரியாக என்ன பண்ணலை விசாரிக்க வேண்டிய முறையில் என்ன பண்ணலை விசாரிக்கல அவருக்கு டைம் கொடுக்க வேண்டியது என்ன பண்ணலை அவங்கள நடுராத்திரி எந்த ஒரு ஆளு நடுராத்திரி கூட்டம் போகக்கூடாது நியாயத்திற்புக்கு நடுராத்திரிக்கு என்ன கூடாது கூட்டம் போகக்கூடாது ஆனால் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க கூட்டம் போனாங்க அல்லைங்களா அழகழிச்சாங்க அவருக்குன்னு என்ன பண்ணலை நேரம் கொடுக்கல நான் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா பவுல போஸ்துல என்ன சொல்லுவார்னா தன்னை ரோ இவன் தன்னை ரோமன் சொல்கிறாரா எங்கண்ணா நான் யார் தெரியுமா யாரு ரோமருக்கு ரோமனுக்கு ரோ அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா அவருக்கு அவர் மேலே ஒரு பழி வரும் பொழுது என்ன பண்ணுறாரு நான் யார் தெரியுமா ராயனுக்கு என்ன பண்றாரு அபாயம் நான் ரோமன் சிட்டிஷன் பிறக்கும் போதே அவருக்கு அப்போ ரோமில் பிறந்துட்டாலே அவங்கள என்ன பண்ணக்கூடாது அநியாயமாக நியாயத்திருக்க கூடாது அவங்கள என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்போ பவுல புஸ்து ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த சான்ஸ் யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல என்னங்களா அப்போ ரோமர்களுக்கு கொடுத்த அந்த சான்ஸ் கூட இல்லை ரோமன் சிட்டிசன்ஷிப் அது யாராக இருந்தாலும் சரி ரோமில் பிறந்துட்டாலே அவங்களுக்கு என்னது விசாரணையிலேருந்து ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட யாருக்கு கிடையாது யாருக்கு இல்ல எந்த இயேசுக்கு பவுல போசலாம் யூதர் யூதர் தானே அவர் யூதரா இருக்குன்ற பொழுது என்ன பண்ணுச்சு அவருக்கு சான்ஸ் கிடைச்சது இல்ல ராயனுக்கு அபாயம் படுறது ஆனா இவருக்கு என்ன கிடையாது அந்த ஒரு சான்ஸ் கூட அப்படின்னா எந்த இடத்துல ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு சின்ன இடம் கூட இப்படி போனா நடக்கும் அப்படின்றதுக்கு விருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணலை யாரும் கொடுக்கல ஒரு சின்ன ஒரு துளி கூட நான் பண்ணலை கொடுக்கல அப்படின்னு நம்ம முடியும் நாம் பார்க்க முடியும் அப்படின்னா வேதம் சொல்லுது ஏன்னாங்களா முப்பத்தி மூணு வாசத்திங்கன்னா ஆறாம் மணி நேரத்திலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் எப்படி இருந்தது எதுனா தெரிஞ்சிருக்குமாம்மா நான் யோசிக்கிறேன் அவரை நிர்வாணப்படுத்தினாங்க இல்லையா கிறிஸ்துவ பரலோகத்தினுடைய காரிறுள் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது வஸ்திரமாயும் பாவிகளுடைய கண்களை மறைக்கிறதாயும் என்ன பண்ணாரு ஆண்டவர் அந்தகாரத்தை காரத்தை நம்ம க காரியுரல் காரூரல் நினைக்கிறோம் அந்த காரியுரல் கூட ஆண்டவர் எப்படி பயன்படுத்திருக்காரு பாருங்களேன் தன்னுடைய தேவனுடைய குமாரன் சிலுவில் என்ன பண்றாரு புறக்கணிக்கப்பட்டு தொங்கி இப்போ கடைசியாக என்ன சொல்வார் அப்படின்னா நம்ம வாஸ்த ம மெமரி வாஸ் சங்கீத விரோத ஒன்று ஒன்றுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா என் தேவனே என் தேவனே ஏனெய் கைவிட்டீர் அப்படின்னா எல்லா உலகத்தினுடைய பாவமும் யார் யார் சுமக்கிறா என்னங்க இதை தியாலஜிக்கல் பாயிண்ட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் பாவியா பாவத்தை சுமந்தவரா என்னங்க பாவி அப்படின்னா பாவத்தை சுமக்கிறவர் அப்படின்னா என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு ஏண்டா இதில் நிறைய வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அவர் பாவம் அறியாதவர் யார் தீர்ப்பு கொடுத்தது பிளாத்து தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா என்ன சொன்னார் நான் ஒரு பாவத்தையும் என்ன பண்ணலை காணல ஒரு குற்றமும் என்ன பண்ணலை காணல நீங்க சொல்றது எதுவுமே என்ன கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ என்ன இப்போ என்ன தன்னர் ராஜா என்ன அர்த்தம் என்ன ஒன்றும் இல்லையா அவர் ராஜா நான் ராஜா பேர் வச்சுக்கணும் ராஜா அப்படின்னு பேர் நீ என்ன பண்ண முடியும் நான் என்ன ராஜான்னு சொல்லிக்கிறேன் நான் என்ன அரசாட்சியில் வந்து உட்காந்துக்கிறேன் இல்லை இல்லையா இல்லை அவங்களுக்கு எதிராக நான் செய்யறேனா இல்லை இல்லையா அப்போ எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை கோயிலை இடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னாரு கோயில் இடிச்சிருவேன் அப்படின்னாரு எங்கே இடிச்சுக்கிறாரு கோயில் அப்படி தானே இருக்கு டெம்பிள் அப்படி தானே இருக்கு அப்போ எந்த ஒரு குற்றச்சாட்டும் என்ன பண்ணல நிரூபிக்க எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை ஆனால் என்ன பண்ணப்பட்டாரு எல்லா பாவத்திற்காக தேவசித்தம் நிறைவேற என்ன பண்ணாரு தானே ஒப்புக்கொடுக்கிறாரு இப்போ கடைசியாக அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை யாரு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை யாரு பிதா அப்படிதானே நம்மளும் ட்ரை பண்ணுவோம்ல எல்லா நம்பிக்கையும் பார்ப்போமே இப்போ இவருக்கு என்ன பண்ணலை விசாரணை கை கொடுக்கல இல்லைங்களா பிரதான ஆசாரியன்னு கை கொடுக்கலை இன்னும் இன்னும் போனால் அவர்களுக்கு தான் எதிராளி ஆனாங்க இல்லைங்களா வேதத்தை வாசிக்கிறவன் என்ன பண்ணலை கை கொடுக்கலை ஈது வச்சோம்னா என்ன பண்ணலை யாருமே கை கொடுக்கல இல்லைங்களா அதுக்கப்புறம் கொடுக்கல இப்போ லாஸ்ட்டாக இருந்த நம்பிக்கை யாரு மாத்திரமே தேவன் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இங்க தெய்வத்துக்கு நம்ம பார்த்தோம் எத்தனை தன்மை இருக்கு நூறு சதவீதம் ஒரு யாரு கடவுள் தெய்வீகம் நூறு சதவீதம் மனுசரிகம் முழுவதுமாய் மனுஷரீகத்தில் தெய்வீக ரீகத்தில் அவரு சுமக்கலை மனுஷ ரீகத்தில் நமக்கு எவ்வளோ வலிக்குமோ நமக்கு எவ்வளோ வேதனையோ நமக்கு எவ்வளோ பாடுகளோ அதே பாடுகள் யார் சுமக்கிறது தெய்வன் சிலுவையாரு மனுஷரீகத்தில் இவர் யாரை பாக்குறாருன்னா கடைசி பிதா ஏற்கனவே தேட்டர்னாரா ஏற்கனவே கெச்சை மணியில் அழுகின்ற பொழுது என்ன பண்ணாருங்க இந்த பாத்ரம் என்ன விட்டு அதுக்கு ஆண்டு என்ன பண்ணாரு அது நீங்கிச்சுன்னா உலகத்தினுடைய பாவத்தை என்ன பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தூதர்களை அமுச்சு என்ன பண்ணாருங்களா அவரை அவரை தேட்டினார் அவருடைய நிலை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்ம போன லெசனில் நான் படிச்சிருப்போம் என்னென்னா வேர்வை எப்படி வந்துச்சான் ஆதாம் வேர்வு எப்படி வந்தது அதாமுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அதமக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு பாவம் செஞ்ச போலது வேர்வை அந்த வேர்வை அவருகின்ற பொழுது வந்து பாவத்தினுடைய தண்டனை நீ நெத்தியின் வேர்வை என்ன பண்ணணும் நிலத்துல சிந்தி நீ உழைக்கணும் இல்லைங்களா இரண்டாவது ஆதமாக கிறிஸ்துக்கு என்ன அதை விட இல்லை என்ன கொடுமை அப்படின்னா அவருடைய வேர்வையே என்ன பண்ணும் ரத்தமே அவருக்கு வேர்வையா என்ன பண்ணிச்சிங்களா வெளியே வந்து ரத்தமே வேர்வையாய் சிந்தினார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணப்படுறோம் ஆசை எவ்வளோ யாகலோ அங்கே வந்து தேட்டினாங்க யார் தேட்டிட்டு போறா யார் தேடிட்டு போகிறாங்க என்ன உடம்புல என்னங்க வந்துருக்கோம் வேறு ஒரு ஆள் என்ன ஸ்டடீஸ் நான் சொல்லும் போய் கேட்டு பாருங்க ஒரு ஆளுக்கு வேர்வு எவ்வளோ வரும் என்னங்க சிலருக்கெல்லாம் பயங்கரமாக வேறுபா வரும் ஃபேன் போட்டாலே எங்கள் மாமனாருக்கெல்லாம் ஃபேன் போட்டாலே வேறு வரும் எப்படி தான் வரும்னு தெரியாது ஃபேன் போட்டாலே வேறு வரும் அல்லைங்களா அப்போ வேறு வரும் அப்படின்னா இவருக்கு ரத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்படி அங்கே ஏற்கனவேனா இருக்கும் ரத்தமா மாறி இருக்கும் அதில் இவங்க அடித்து எடுத்த ரத்தம் இவங்க வேதனைப்படுத்த எடுத்த ரத்தங்கள் இப்போ நிற்கிறாரு கடைசியாக யாரை பார்க்குறாருன்னா பிதாவை பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு எப்பொழுதுமே அவங்க பிரிஞ்சது கிடையாது யார் யார் பிதாவும் குமாரனும் என்ன கிடையாது பிரிஞ்சது இல்லை இப்ப உலகத்தின் பாவத்தை சுமக்கிற இடத்துல தேவன் என்ன பண்றாரு இமைப்பொழுது தள்ளி நிற்கிறாரு அந்த இமைப்பொழுது கூட கிறிஸ்துவால என்ன பண்ண முடியல புரியுதா அவர் ஏதோ பாரத்தை தொம்பு அதனால வழி வேதனை அதனால கதறாருன்னு கிடையாது அந்த இமைப்பொழுது கூட பிதாவை விட்டு பிரிய அவருக்கு என்ன இல்லை இஸ் நாட் வில்லிங் அப்படி சொல்லாமா பிதாவை விட்டு பிரிய அவர் என்ன பண்ணலை நினைக்கல நீங்கள் உங்கள் இயேசுவை விட்டு பிரிஞ்சுருக்கிறீங்களா உங்கள் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சுருக்குறீங்களா உங்களை தேவனை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்குறீங்களா ஏன் அந்த அந்த எண்ணம் வரல மாட்டேது ஏன் அந்த கதறல் அழுகை வேதனை ஏன் வரமாட்டாது ஆண்டவரை விட்டு நான் பிரிஞ்சுருக்கிறேன்னு ஆண்டோடைய ஆலயத்தை விட்டு நான் பிரிஞ்சுருக்கிறேன்னு நேரம் கிடைக்கும் போது தான் ஆண்டு ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு விட்டுட்டு ஏன் சொந்தத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த உலகம் அப்படி தானே இருக்குது உலக பிரகாரமான வாழ்க்கை வேலையை விட்டுட்டு மற்றெல்லாம் யோசித்து பாருங்களேன் அண்டு ஒரு தேட்ருத்துக்கு அஞ்சு நிமிஷம் கூட அந்த அஞ்சு நிமிஷமே நமக்கு வேதனையாக தான் போகுது இப்போ ஒரு பாஸ்ட்டாக இருக்கிறேன் நான் டெய்லி ஒரு பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது பாஸ்டா எனக்கு எப்படாக அந்த அதிகாரம் முடியுது எப்போ இந்த டைம் முடியுது அப்படின்ற நிலை தான் ஏற்படுது ஆனால் இங்கே பிதாவுக்கும் அந்த குமாரனுக்கும் இந்த தொடர்பு எப்படி அப்படின்னா ஒரு இமை பொழுது அப்படின்னா ஒரு கண்ணாசைவு கூட என்ன பண்ண முடியல என்ன பண்ண முடியல பொறுத்துக்க முடியல ஏனா பிதாவும் நானும் என்னங்க என்ன சொன்னா தெரியுமா பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல நீர் கொடுத்தவர்களும் என்ன பண்ணணும் நமக்குள்ள ஒன்றாக இருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த ஒன்றாக இருக்கிறதுக்கே என்ன ஆகுது வேதனை ஒன்றா இருக்கிறதுக்கே வேதனை அது அது பிரியுது அப்படின்னும் பொழுது தாங்க ஆண்டவர் கதற ஆரம்பிச்சிட்டார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா வழி வேதனை கஷ்டம் சுமக்க முடியல கீழே விழுந்துட்டாங்க நான் நாசமாக்கிட்டாங்க ரத்தம்லாம் என்ன பண்ணிடுச்சு வந்துடுச்சு இல்லை கிழிச்சிட்டாங்க அதுக்காக கிடையாது அது தொடர்பை ஒரு பொழுதும் அவர் பிதாபை விட்டு என்ன பண்ணலை பிரிக்க யோசிக்கலைங்க என்னம்மா சொல்லுங்கம்மா பேர் சொல்லுங்கம்மா என்னம்மா தீபிகா எப்படிமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லைங்களா இந்த ஒரு வாரம் எப்படிமா போச்சு என்னம்மா கஷ்டம் இல்லை சொல்லுங்க ஏன் கேட்குறேன்னு புரிஞ்சிச்சா இல்லைங்களா ஐயா அல்வின் எங்கே போயிட்டாங்க குல்பரக்கா போயிட்டாங்க அது ஒரு வாரம் அப்படி தானே போன சாட்டர்டே நைட்டு போனாங்க கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுல எதனா ஒன்றா பட்டினு என்ன பண்ணலாம் எங்கே இதை வேணுங்க எங்கே இதை செய்யுங்க இப்போ பாருங்கள் பிள்ளை அழுது பாருங்கள் அப்படி பாருங்க அப்படி தானே இருந்தது அவர் கொஞ்சம் இல்லைன்னா என்ன ஆகுது வழி தெரியுதுல்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்குல்ல கொஞ்சம் வேதனை இருக்குல்ல அப்போ இங்கே பிதாவுக்கு பிதாவுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துருக்கு பாருங்க அப்போ ஆண்டூர் எப்படி எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நம்ம கடவுளை விட்டு பிரிகின்ற பொழுது கடவுள் நம்ம பாவம் செய்கின்ற பொழுது அல்லது வேதனையா இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மளை விட்டு பிரிகிறார் போது நமக்கு என்ன வரணுமா வேதனை கஷ்டம் கண்ணீர் அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் வழியில் கத்திட்டாரு அப்படின்னு இல்லை அது தீர்க்க தரிசனம் பிதாவோடு அவர் இருந்தே ஏன்னா வேதன் தெளிவாக சொல்லுது சிலுவையிலும் அவர் இருக்கிறாரா அவங்கெல்லாம் என்ன எப்படி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இவன் யாரை கூப்பிடுறான் எலியாவை கூப்பிடுறான் எளியா வரட்டும் என்ன பாருங்கள் என்னத்தை வேதம் வாசித்துருக்குறாங்க நீங்கள் நிறைய கிறிஸ்துவங்க வேதம் அப்படித்தாங்க வாசிக்கிறாங்க இங்கே ஒரு கம்பரிசன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க புதன்கிழமை என்னென்னா ஞானஸ்தானம் சிலுவை ரெண்டு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு இல்லைங்களா ஏசு என்ன பண்ணாங்க நம்ம வாசிக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அங்கே எளியா எளியாவினுடைய ஆவியை பெற்றிருந்த ஒரு யோ யோவான் இங்கே என்ன சொல்லுவாங்க எளியாவை கூப்பிட்றாரு அப்படின்னாங்க அதெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆவியானவர் ஜீவன விடுறாரு திரை சிலை கிளியது வானம் என்ன பண்ணது திறக்கப்படுது ஆக மொத்தம் என்ன சொல்ல வருதுன்னா கிறிஸ்து திருகுசுந்தரம் சொல்லியிருக்கிற திருமுழுக்க பெறுகின்ற அந்த சம்பவம் தானியல் ஏ ஒன்பது இருபத்தி நாலுலருந்து இருபத்தி ஏழு நீங்கள் வாசிங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஒரு வாரம் அதில் மிக முக்கியமாக அதில் பாதி சென்ற பின்பு என்ன பண்ண போறாரு சிலுவையில் ஆண்டவர் அந்த பாதி வாரம் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து மறிக்க போகிறார்ன்ற தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறது நிறைவேறுகிறது அப்படி தானே தானியலில் ஏன்னா நிறைய கிறிஸ்துவங்க தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறையா வேதத்துக்கு அன்றைக்கி எப்படி வேத பாதகம் இருந்தாங்களோ பரிசு இருந்தா அதே போல் தான் வேதத்தை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்களோ அதே போல் இந்த தீர்க்கதத்தை புரியாமல் கிறிஸ்தனுடைய பாடுகளை புரியாமல் தெளிவாக போட்டிருக்கு சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு இருக்கு கேட்டால் அவன் அவன் அந்தி சொல்லிகிட்டு இருக்கிறான் வேறு யாரை சொல்லிகிட்ருக்கிறான் ஆனால் கிறிஸ்துவ தான் சொல்லுது அப்படின்னு கரெக்டாக எடுத்திருந்தாங்கன்னா அது எங்கே வரும் இந்த ஒரு இந்த ஏழு ஏழு வாரம் எங்கே வரணும் எங்க வரணும் இந்த ஏழு வாரம் அப்படின்னா ஏழு வருடம் சாரி இந்த ஏழு வருஷம் எங்க வரணும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கடைசியில கொண்டு போட்டு இருக்கான் வாரம் முடிஞ்சிடுச்சா இன்னும் ஒரு வாரம் முடியலையா இது கேப் என்னவா இது சர்ச்சு கேப் சர்ச்சுக்காக கேப் விட்டுருக்காங்களா அந்த ஒரு வாரம் வந்து எப்போ நடக்குமா அப்படின்னா எழுபது வாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே இது இந்த ஒரு வாரத்தை சரியா படிச்சாலே தெரிஞ்சிருமே அது கிறிஸ்துவ குறிக்கி அது கிறிஸ்து தான் மறிக்கிறாரு அவர் பழி காணிக்க ஒளியில் ஒளிய பண்ணுறாரு ஈஸியாக புரிஞ்சுக்குமே அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் இன்றைக்கி ராங்கான கான்செப்ட் ஆனால் இங்கே என்ன பண்ணதுன்னா ஆண்டுடைய சிலுவை மரணத்தில் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணதே நிறைய பேர் இதை அதான் சொல்லுவார் சொல்லுவார் நீ நினச்சிட்டியா என்னை விடுவிக்க முடியின்ட்டு என்னை காப்பாற்ற முடியும் நீ நினச்சிட்டியா உன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை வெளியே கொண்டு வரலான்னு நீ நினைக்கிறியா இப்போ இதான் என்னை உன்ட்ட கொடுக்கலன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றாரு நம்ம செவ்வாய்க்கிழமை பாடம் வந்துடும் அடக்கம் பண்ணப்பட்டார். சாரி ஆ வேலைகலம்ப பாடம். சாரி. வேலைகலம்ப பாடம் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு நம்மளுக்கு நமக்கு இங்க இருக்கு. அடக்கம் பண்ணது யாரு? அரிமேத்தியனாகிய ஜோசப். ஒரு கேள்வி கேக்குறாங்க. யாரப்பா அவரே? யார் அரிமேத்தியனாகிய ஜோசப் யாரு? என்னங்க? சனகரிப் சங்கத்தில் ஒரு மெம்பேர் இல்லைங்களா அப்போ யோசேப் வந்து அரமத்தியா எனக்கு ஒரு நாங்கள் யோசேப் வந்து ஜீசஸே என்ன பண்ணுறாரு தைரியமாக போகிறாரு என்ன நடக்கும் தெரியுமா சங்கத்தில் இருந்து இவரை நீக்கிடுவாங்க அப்படி தானே இல்லை இவர் ஜீசஸ்க்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாரா சிலுவில் அரையனும் ஓட்டு போட்டிருப்பாரா சொல்லுங்க என்னங்க அப்போ சனகரிப்பு சங்கத்தில் இருந்த இந்த அரமத்தியானாகிய யோசேப்பு ஜீசஸுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாரா இல்ல சிலுவில் விட்டுருப்பாரா ஒரு ஆள் இருந்தாலும் அவங்க தீர்ப்பு என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாதுல்ல அப்ப ஒரு ஆள் வெளியே வரார்ல இதுவே அவங்க என்ன பண்ணுது நமக்கு காமிச்சு கொடுக்குது அவங்க தப்பா விசாரணை செய்து முழு ஒத்துழைப்பு இல்லாம என்ன பண்றாங்க கிறிஸ்துவ சிலுவில் அறைந்தார்கள் என்பதை நமக்கு என்ன பண்ணுது கொடுக்குது இப்போ என்ன கே தைரியமா வெளியே வராரு பெரிய செல்வந்தர் கணபுரந்தியவர் ஆளுநரோடு பழக்கம் உள்ளவர் தைரியமான படார் வர்றாரு இப்போ இங்கே கேள்வி கேட்குறாங்க என்னப்பா மற்றவங்களாம் எங்க என்னங்க மூன்று வருஷம் நான் வ வலது பக்கம் உட்காரட்டுமா நான் இது இடது பக்கம் உட்காரட்டுமா நான் முன்னாடி நடக்கட்டுமா நீ முன்னாடி நடக்கட்டுமா நான் மந்திரியா நீ மந்திரியா நீ எப்போ ராஜாவ என் என்ன இப்படின்னு கேட்ட உங்கள்லாம் எங்கே சொல்லுங்க சீசுங்க என்னங்க மூன்றரை வருஷமாக பக்கத்துலேருந்து கேட்டங்க எங்கே அப்போ சனகிரி சங்கத்தில் கூட வேதத்தில் அறிஞ்சவங்க ஏன்னா அதில் யார் மெம்பராக இருப்பாங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர்கள் சில யூதர்கள் என்ன பண்ணுவாங்க பவர் உள்ள யூதர்கள் செல்வந்தர்கள் அதில் மெம்பராக கொண்டு வருவாங்க இருப்பாங்க அல்லைங்களா அதில் கூட ஒரு நபர் கிறிஸ்துக்க கணிக்க முடிஞ்சுது ஆனால் பன்னிரெண்டு பேரை பேரை சொல்லி அழைச்சார தெரியுமா ஒருத்தவங்க கூட என்ன பண்ண முடியல என்னங்க தைரியமாக போய் கேட்குறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு நம்ம நிலை என்னங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் செவன்த் த்ரீ அட்வெண்டேஜ் அப்படின்னு நம்மளாம் என்ன பண்ணிட்டுருக்குறோம் இருக்கிறோம் இல்லையா நிப்பம்மா இல்லை வேற எங்கன்னா இருந்து வருவாங்களா அரைமேத்தியா ஊராடாக்கி யோசிப்பு மாதிரி ஏன்னா இருந்து வருவாங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை நம்மளை நான் செவன்த் த்ரீ அட்வெண்டேஜ்ன்றதுனால என்னது அதே நேராக போய் உட்காந்துருவோம் அப்படின்னு இல்லை இல்லைங்களா இல்லை என்ன நடக்கும் என்ன நாள் நடக்கலாம் என்னை முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்காம நான் ஞானசனம் எடுத்துட்டேன் சபை அங்கே தான் சபை இனது தான் நான் தான் கட்டினேன் நான் தான் பாஸ்ட்டு ஒன்றுத்துக்கும் விளங்காது ஒன்றுத்துக்கும் யூஸ் இருக்காது அதனால் தயவுசெய்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இல்லை மூணு பெண்கள் நம்ம நாங்கள் இயேசுவை பார்த்துருக்குறாங்க ஏட்டா நான் டைம் ஆகிடுச்சு நான் டைம் கொடுக்கணும் மூணு பெண்கள் இயேசுவை பையன் அப்படி இருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க ஒரு திருக்கிருஷ்ணனுடைய வெளிப்பாடு சாட்சி ஓ என்டா என்ன பண்ணோம் ரெண்டு அல்லது என்ன பண்ணோம் மூணு சாட்சி இருந்தால் தான் அது உண்மை அப்போ கிறிஸ்துவை எல்லா நிலையிலும் சாட்சி உள்ள ஒரு நபர் இந்த அரமத்தியா எவ்வளோவில் சிலருக்கு என்ன இது பீட்டரை தெரில அப்படின்னு வச்சுக்கங்க கேட்குறாங்கல்ல நீ தான் இயேசுவோடு இருந்தவங்களா ஆனால் யாரை தெரியும் இந்த அரமத்தியாவிய யோசிப்பை தெரிஞ்சுக்கணும் ஏடா யார் பெரிய சொல்வந்தர் மதிப்புக்குரியவர் அதிகாரம் படைத்தவர் தெரிஞ்சிருக்கணுங்க இல்லையா ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம ஆண்டோரோடு சபையில் இருக்கிறோம் அப்படின்னாலும் ஆண்டோரோடு இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது ஆண்டரோடு இருக்கிறானு அர்த்தம் கிடையாது சபைக்கு நம்ம வெளியே இருக்கிறோம் அப்படின்னா புறம்பாக இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது சபைக்குள்ளே இருக்கிறோனால ஆண்டரோடு இருக்கிற அர்த்தம் கிடையாது எங்கே இருந்தாலும் ஆண்டுடைய உள்ளத்தில் நம்ம இருக்கிறோமா அதுதான் மெயின் அதுதான் நமக்கு பாடம் கற்றுத்தருது அதனால் அவருடைய பாடுகள் மரணங்கள் எல்லாம் யாருக்காகவா அவங்க புரிஞ்சுக்கல எந்த தீவசந்து ஆண்டர் கொடுத்தாரோ யாரு புரிஞ்சுக்கணுமோ அவங்க புரிஞ்சிக்கல ஆனால் புறஜாதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க புறஜாதியார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய நிலை நமக்குள்ள சத்தியத்தை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சுமந்து சொல்லணும் அந்த நிலைக்கு நம்ம வருவோம் புறப்பட்டு போவோம் வீட்டில் உட்காந்து உட்காந்து சாதிச்சிட்டு போதும் இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கொண்டோம் இயேசுதான் ரச்சகர் அவர் தான் அப்படி நம்ம புரிஞ்சு நம்ம பட்ட பாடுகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம உள்ளத்தில் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் இப்போ அவருக்காக என்ன பண்ணுவோம் அதோட கிடையாதுங்க ஒருத்தன் சத்தியத்தை அடிச்சு புரிஞ்சுக்கணு ஏற்றுக்கொண்டது மாத்திரம் கிடையாது உண்மை ஒருத்தன் உண்மையிலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்னா யாரும் வீட்டில் உட்கார மாட்டான் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லாமல் தூங்க மாட்டான் அதான் ஆண்டவர் புறப்பட்டு போவோம் என் தேவனே என் தேவனே என்னை கைவிடாமல் அந்த தேவனை பற்றி சொல்வதற்கு ஆண்டவர் நம்மளை கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துக்கு வந்தே ஒரு குடும்பம் நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படி வந்தாலும் சகிக்க என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அதனால ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டர் ஆசிரியர் போய்றாங்க என்னி என்ன கேள்விகள் இருக்கா என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா